ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரைடே, கரெக்டாக. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி மேம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் தான் எனக்கு பெரிய இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ, சரியா? ஸோ மெயினாக என்ன அப்படின்னா, எல்லா எக்ஸாம்லேயும் நம்ம எப்படியாவது அடிச்சு பிடிச்சி ஆப்டிடியூடை எல்லாம் கிளியர் பண்ணிடுவோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கிலீஷ்லாம் தாறுமாறு பண்ணிடுவோம், எல்லாமே நம்ம ஓரளவு கவர் பண்ணிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பட் மெயினாக அடி வாங்குறது அந்த மெரிட் லிஸ்ட்டு டிசைட் பண்ணுறது என்ன அப்படின்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம், எதுக்காக ஃப்ரைடே சாட்டர்டே நம்ம இந்த ஜென்ரல் அவேர்னஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஏன்னா அது ஜஸ்ட் 15 மார்க்ஸ் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் மெயின் செலக்டிங் ஃபேக்டர், உங்களோட மெரிட்டில் செலக்ட் பண்ணுற ஃபேக்டர் என்ன அப்படின்னா இந்த ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன் தான், சரியா? ஸோ அதை ஈஸியாக அப்படின்னு இட போட்டுறாதீங்க, மெரிட் லிஸ்ட்டை டிசைட் பண்ணுற மெயின் செக்ஷனே இது தான், சரியா? ஸோ இந்த ஜென்ரல் அவேர்னஸ் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பர்டிகுலராக எப்படி நம்ம ஈஸியாக நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், சரியா? ஸோ ஜஸ்ட் நான் ஒரு சஜஷன் மாதிரி தான் சொல்கிறேன், இந்த டெக்னிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், சரியா? ஸோ ஃபஸ்ட் மெயினாக என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸை படிக்காதீங்க, டோன்ட் ஸ்டடி கரண்ட் அஃபேர்ஸ். இதுதான் நான் கொடுக்குற மொதல் அட்வைஸ், சரியா? ஸோ இதை அட்வைஸ் எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட் சொல்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான், சரியா? டோன்ட் ஸ்டடி கரண்ட் அஃபேர்ஸ். அப்போ படிக்காமல் எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால், ஸோ இதை படிக்காதீங்க, ஜஸ்ட் வாழுங்க. அந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு ஈவெண்ட் படிக்கிறீங்க அப்படின்னா அதுலேயே வாழ்ந்துருங்க, புரியுதா? ஒரு படம் பார்க்குறோன்னா எப்படி நம்ம அந்த ஹீரோ ஹீரோனா இமேஜின் பண்ணிக்கிறோம், அதே மாதிரி ஒரு ஈவெண்ட் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம அதுவாகவே மாறிடணும், புரியுதா? ஸோ இவங்க அவார்ட் வாங்குறாங்க, இந்த அவார்ட் வாங்குறாங்க அப்படின்னா நம்ம அந்த அந்த இடத்துக்கே நம்ம போயிடணும், அந்த அவார்ட் நம்மளே வாங்குற மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ அப்படின்னா நம்ம மைண்டில் இன்னும் நல்லா ஃபிக்ஸ் ஆகும். ஸோ பேரெலாம் நம்ம கண்டிப்பாக ஆப்வியஸாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நிறைய ஹின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். காமெடியாக நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசி நம்ம ஏ அப்படி இந்த 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 ஹிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காமெடியாக நிறைய யோசிச்சுக்கலாம், சரியா? அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாமே தவிர தயவு செஞ்சு படிக்காதீங்க. இப்போ நம்ம படிப்புன்னு நினைக்கிறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும், பேர்டன் ஆயிரும், நமக்கு ரொம்ப பாரம் ஆயிரும், கரெக்டாக? நமக்கு ஆப்வியஸாக நமக்கு படிப்பு அப்படிங்கிற விஷயம் பிடிக்காது இல்லையா? ஸோ கண்டிப்பாக நமக்கு அந்த விஷயம் என்ன ஆயிரும் அப்படின்னா ஐயோ பெரிய விஷயம் பண்ணுறோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைவலியாக போயிடும், சரியா? ஸோ மொதல் அட்வைஸ் என்னன்னா டோன்ட் ஸ்டடி கரண்ட் அஃபேர்ஸ், அதுதான், சரியா? செகண்ட் என்ன அப்படின்னா பிலீவ், ஓகேவா? பிலீவ் தட் யூ கேன், சரியா? நம்மளால் முடியும் அப்படின்னு பிலீவ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ஒன்றுமே இல்லை, நம்ம சுற்றி இருக்கிற நிகழ்வு அவ்வளோதானே. நம்ம பெரியம்மா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், நம்ம அத்தை மாமா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம எவ்வளோ விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம், அது பண்ணணுமே இது பண்ணணுமே எவ்வளோ விஷயம் ஞாபகம் வச்சுக்கிறோம், அதில் எவ்வளோ ஜாலியாக ஞாபகம் வச்சுக்கிறோம் இல்லையா? ஏன்னா அது நம்மளால் முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அதனால் நம்ம எல்லா வேலையும் நம்ம எழுத்து போட்டு பண்ணுறோம். பட் இது ஏன் நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிறோம், ஆப்டிடியூட் அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம். ஸோ மேக்ஸ் போடுறதுலாம் எவ்வளோ கஷ்டம், கரெக்டாக? ஸோ மேக்ஸில் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு மேபி அது ஈஸியாக இருக்கலாம், வீக்காக இருக்கிறவங்களுக்கு அது பெரிய தலைவலியாக இருக்கும், அதெல்லாம் எவ்வளோ ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணுறோம் இல்லையா? அதை விட கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது ரொம்ப இது இல்லை, நம்ம கரண்டாக நடக்கிற ஒரு விஷயம், நீங்கள் ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப தூசி தட்டுற மாதிரி தான், சரியா? ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னா பிலீவ் தட் யூ கேன், சரியா? மூணாவது என்ன அப்படின்னா தனி ஆளாக இருந்து தயவு செஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காதீங்க, ஓகேவா? ஸோ அது கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்கிறதே நம்ம பெரிய ஒரு தலைவலி, இதே நீங்கள் தனியாளாக இருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும், ஓகேவா? ஸோ மொதல் வேலையாக என்ன, நீங்கள் சப்போஸ் நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க, அப்போ நீங்கள் ஏதாவது எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா மொதல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஒரு நீங்கள் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அவங்கள மட்டும் ஒரு குரூப் செய்கிறங்க, புரியுதா? ஸோ சப்போஸ் வேறு ஏதாவது ஸ்ட்ரீமில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கலாம், ஏதாவது ஐடி டொமைன் ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அவங்களெல்லாம் பிடிச்சி வச்சு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. சப்போஸ் கவர்மெண்ட் எக்ஸாம் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேங்கிட்ட நீங்கள் ஓகே நம்ம இந்த டைம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மட்டுமே படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஜாலியாக கதை அடிங்க, ரைட்டா? ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காமல் ஜாலியாக கதை பேசிகிட்டே நீங்கள் படிங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், சரியா? படிக்கணும்னே கிடையாது, ஓகேவா? படிக்கணும்னு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மக்க பண்ணாதீங்க, அதை தான் நான் சொல்கிறேன், சரியா? அடுத்தது என்ன அப்படின்னா நம்ம அப்படியே விட்டுருவோம். ஸோ ஒரு வாரம் ஒரு விஷயத்தை ரெகுலராக பண்ணிகிட்டே இருப்போம், அப்படியே விட்டுரும், அப்படியே விட்டோம்னா அவ்வளோதான், ஓகேவா? ஸோ அந்த கிணத்துல போட்ட கல் மாதிரி தான் அப்படியே தான் இருக்கும், சரியா? அது எந்த விதத்துலேயும் எந்த ஹெல்ப்பும் பண்ண போகிறதில்ல, அந்த ஒரு வாரம் நீங்கள் பண்ண எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். ஸோ தயவு செஞ்சு ரெகுலராக டிஸ்கஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நீங்கள் இன்னைக்கு பண்ணீங்க அப்படின்னா இது விஷயமாவே நாளைக்கு ஒரு நியூஸ் வரலாம், மேபி அடுத்த மாதம் கூட வரலாம். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம், ஜான்வரியில் ஸ்டார்ட் பண்ண ஒரு இனிஷியேட்டிவ்க்கான லான்ச்சிங் இந்த மாதம் இருக்கும், புரியுதா இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறைய இது தொடர்ந்து ஃபாலோஅப் ஈவெண்ட்ஸாக தான் வந்துட்ருக்கும். நீங்கள் எங்கேயோ படித்தது அந்த ரிலேட்டடாக நம்ம கர்த்தார்பூர் காரிடார் பற்றி பார்த்தோம். ஸோ முன்னாடியே பார்த்தது ஓகே இப்போ அக்ரி ஆயிருக்கு, அந்த மாதிரி நிறைய பில்ஸ் முன்னாடியே அவங்க டிசைட் பண்ணியிருப்பாங்க, இப்போ ஃபைனலாக அப்ரூவ் ஆயிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயம் ஃபாலோஅப் பண்ணிகிட்டே வாங்க, புரியுதா இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பயங்கர ஜாலியாக இருக்கும். முன்னாடிலாம் நான் அந்தளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நான் பெருசாக நான் படித்ததெல்லாம் கிடையாது. ஸோ இப்போதைக்கு நான் அந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்காக தான் எஃபர்ட் எடுக்கிறேன். ஸோ
அந்த மாதிரி நான் பார்க்கும்போது சே இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம இவ்வளோ நாள் கஷ்டம் நினச்சோமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் கிடச்சிருக்கு. சரியா, அதனால் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஃபீலிங் வந்த பிறகு தானே நான் அதை எக்ஸ்போஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் ஜஸ்ட் நான் இவ்வளோ நாள் கழித்து இந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். புரியுதா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதெல்லாமே. சரியா, ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா ஈவெண்ட்ஸுமே ஓவராலாக அது ஒரு த்ரெட்டு மாதிரி தான் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். சரியா, இதுதான் அடுத்தது. அடுத்தது என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா, நிறைய விஷயம் நம்ம படிச்சுட்டே இருக்கோம், அதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது என்னென்னா, செக்ஷன் வைஸாக பிரிச்சுக்கோம். சரியா, நம்ம கண்டிப்பாக ஃப்ராங்காக ப்ராக்டிக்கலாக பேச போனோம் அப்படின்னா, ரொம்ப பயங்கர லக் இருக்கிறவங்களுக்கு மேபி ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே மேபி சம்திங், இது ரொம்ப பயங்கர ஹார்ட் ஒர்க் அது வேறு விஷயம், பட் ஒரு சின்ன ஃபேக்டர் லக் இருக்க தான் செய்யலை. ரைட்டா? ஸோ அந்த லக் இருக்கிற பட்சத்தில் நமக்கு மொதல் அட்டெம்ப்ட்லேயே மேபி கிடைக்கலாம். ஓகேவா? ஸோ கிடைக்கும் நம்பணும், நம்பி தான் ப்ரிப்பேர் பண்ணணும், அது வேறு விஷயம். பட் என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 2-3 அட்டம்ஸ் மேபி போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் மைண்டை செட் பண்ணிக்கும். புரியுதா? ஸோ சிலவங்களுக்கு 2-3 இயர்ஸ் 5 இயர்ஸ்லாம் தாண்டி நமக்கு கிளியர் பண்ணாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ரைட்டா? ஸோ அது நம்ம தப்பு கிடையாது, மேபி நம்ம டைம் ஷெட்யூல் அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ரைட்டா? ஸோ எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் சும்மா சும்மா A4ல எழுதி எழுதி நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. தயவு செஞ்சு அந்த மெத்தட் பண்ணாதீங்க. சரியா? ஸோ நீட்டாக ஒரு 6 செட் ஆஃப் லாங் நோட்ஸ், சாதா நோட் கிடையாது, தடிமனான நோட்டாக வாங்கிக்கோங்க. புரியுதா? நல்லா ஹார்டாக இருக்கிற அட்டை நோட்டாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு 200 pages நோட் வாங்கிக்கோங்க. டைரி இருந்தால் அது பெட்டர். சரியா? ஏன்னா நோட்டுனா நம்ம ஈஸியாக ஆக்கருக்கு போட்டுரும், பட் டைரினா ஆக்கருக்கு போட மனசு வராது. சரியா? ஸோ டைரியில் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ டைரி ஒரு 5-6 diary நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு முடியலனா நோட்ஸாவது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 200 pages லாங் நோட், ரொம்ப ஹார்டான திக் நோட், அட்டை போட்ட ஒரு நோட் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு ஸோ 5 செக்ஷன் கிட்டே நீங்கள் பிரிச்சுக்கோ, 5-6 செக்ஷன் உங்களுக்கு எவ்வளோ தூரம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அத்தனை செக்ஷனாக பிரித்து வச்சுக்கோங்க. ஜென்ரல் ஈவெண்ட்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ், அவார்ட்ஸ், MOU, ஸ்போர்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ். சரியா? ஸோ இத்தனை செக்ஷன், கிட்டத்தட்ட ஒரு 6 செக்ஷன், இந்த 6 செக்ஷனுக்கும் தனித்தனியாக நோட் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம நினைக்கலாம், எதுக்கு தனி நோட்டு? ஒரே நம்ம காலேஜ் போகும்போதே தனி நோட் போட்டது கிடையாது இல்லையா? ஒரே நோட்டில் பிரித்து 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 எழுதி சமாளிச்சிடும் இல்லையா? எதுக்கு இதுக்கு தனி நோட்டுன்னு யோசிக்காதீங்க, உங்களுக்கு லாங் ப்ராசஸ் இது. புரியுதா? ஸோ கவர்மெண்ட் எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுங்கிறது நம்ம சொந்தக்காரங்க சொல்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது, அது நமக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக இல்லையா? ஸோ கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 1 இயராவது ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் நம்ம நினச்ச இடத்துல நம்ம போய் ரீச் ஆக முடியும். கரெக்டாக? அதனால் நீங்கள் நோட் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். தயவு செஞ்சு A4 A4 எழுதி ஆக்கருக்கு போடாதீங்க. சரியா? நோட் ஃபாலோ பண்ணி நீங்கள் இன்றைக்கி ஒன்று பார்க்குறீங்களா? சரி, நீங்கள் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த வீக்குக்கான கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷனில் நம்ம ஆல்ரெடி அந்த ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ ஜென்ரல் ஈவெண்ட்ஸ்லாம் ஜென்ரல் அஃபேர்ஸ் நோட்டில், ஜென்ரல் ஈவெண்ட்ஸ் நோட்ஸில் எழுதிக்கோங்க. அந்த மாதிரி அப்பாயின்டீஸ், அவார்டீஸ் இதெல்லாம் தனித்தனி நோட்டில் எழுதிக்கோங்க. அடுத்த வாரம் அகெயின் நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது நீங்கள் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த வாரம் பார்க்கும்போது ஜென்ரல் ஈவெண்ட்ஸ் வரும் இல்லையா, அதை அதே நோட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது, ஓகே மேலே ஓ லாஸ்ட் வீக் இதெல்லாம் பார்த்தோமோ, ஓஹோ இதெல்லாம் நடந்துதா, அதுக்கான கண்டினியூஷன் தான் இதுவா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு செமையாக ஒரு ஃபீல் கிடைக்கும். புரியுதா இல்லையா? அதே மாதிரி அப்பாயின்டீஸ், அவார்டீஸ் இது எல்லாத்துக்குமே தனித்தனி நோட் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பயங்கர பெட்டராக இருக்கும். சரியா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இது ஒன்று. அடுத்தது முக்கியமாக இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ்லாம் வீக்லி ஃபாலோ பண்ணுறத விட மந்த்லி ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னும் நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபெப்ரவரி ஃபுல்லாக, மார்ச் ஃபுல்லாக அந்த மாதிரி. நம்ம ஃபெப்ரவரி ஜான்வரியில் அந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம அது ரிலேட்டடாக போஸ்ட் பண்ணலை, பட் நம்ம வீக்லி நம்ம இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ பட் வீக்லி பார்க்குறத விட மந்த்லி ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? அது ஒன்று. அடுத்து நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கலாம், அதாவது டெய்லி படிக்கலாமா, வீக்லி படிக்கலாமா, அதே நேரம் மந்த்லி படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்கு மெயினாக என்ன அப்படின்னா, என்னோட சஜஷன் படி வீக்லி படிக்கிறதான் பெட்டர். ஏன்னா இப்போ நான் ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஃப்ரைடே போஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இதுக்காக காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஸ்பெண்ட் ஆயிரும். ஸோ ஒரு ஃபுல் வீக்குக்கான கரண்ட் அஃபேர்ஸே. ஸோ நீங்கள் டெய்லி படிச்சிங்கன்னா உங்களுக்கு மேபி உங்களுக்கு தோணலாம் அது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக அது செட் ஆகாது. ஏன்னா நம்ம ஒரு நாள் உள்ள நம்ம இடையில அதாவது லீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த நாள் நமக்கு அது படிக்கணும்னே தோணாது. சரியா? ஏன்னா நமக்கு தான் கரண்ட் அஃபேர்ஸே பிடிக்காதே. கரெக்டாக? ஸோ பட் பிடிச்சி படித்தோம் அப்படின்னா டெய்லி ஃபாலோ பண்ணலாம், பட் ப்ராக்டிக்கலாக அது செட் ஆகாது. ஏன்னா வீக்லி அதுக்காக ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஈஸி. ஓகேவா? ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு வெப்சைட் பார்த்து படிக்கிறது அப்படின்னா கொஞ்சம் ஆப்வியஸாக டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம வீடியோஸ் நம்ம ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 hour 15 minutes அந்த வாரத்துக்கான மொத்த கரண்ட் அஃபேர்ஸுமே நம்ம டீட்டெயிலாக நம்ம படிச்சிடலாம். ஸோ அதை ரெகுலராக
ரெகுலராக ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரியா, அது ஒன்று. ஸோ வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் என்ன பொறுத்தவரை பெஸ்ட்டு. மந்த்லி கண்டிப்பாக படிக்காதீங்க, ஏன்னா அது ரொம்ப பயங்கர டஃப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ வீக்லி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்ம சாட்டர்டே நம்ம நைட் கொஞ்சம் ஃப்ரீயாக தானே இருப்போம். ஸோ அந்த ஃப்ரைடேஸ் வீடியோஸை சாட்டர்டே பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ சப்போஸ் சாட்டர்டே சண்டே ஃப்ரீயாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃப்ரைடே நைட் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகேவா? ஸோ இதுதான் அந்த மாதிரி இந்த எல்லா ஈவெண்ட் தான், ஜென்ரல் ஈவெண்ட்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ், அவார்ட்ஸ் எல்லாமே சொன்னேன் இல்லை. ஸோ இதெல்லாம் எந்த ஃபார்மெட்டில் படிக்கலாம் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, நமக்கு நாமே க்வெஸ்சன் கேட்டு படிங்க. சரியா? ஸோ ஆஸ்க் க்வெஸ்சன்ஸ் டு யுவர் செல்ஃப், அதுதான் அடுத்தது. சரியா? எங்கே நடந்தது, எப்போ நடந்தது, யார் அதை பண்ணா, ஓகேவா? ஸோ எதுக்காக அது நடந்தது, இந்த மாதிரி நம்மளே கேட்டுக்கணும். நம்ம திருப்பி திருப்பி கேட்போம்ல. ஸோ நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கேட்போம்ல, ஏன் அங்கே போனேன், எதுக்காக நீ இங்கே வரலை, எதுக்காக நீ அப்படி பண்ணலை, யார் வந்தா, எதுக்கு வந்தா, இந்த அந்த ஹாரில் எந்த ஸ்டாஃப் வந்தாங்க, இந்த மாதிரி 1008 நச்சு நச்சுன்னு க்வெஸ்சன் கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி நமக்கே நம்ம கேட்டுக்கலாம். சரியா? ஸோ யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க, எங்கே பண்ணாங்க, இந்த மாதிரி நமக்கே நம்ம க்வெஸ்சன்ஸ் கேட்டு படித்தோம் அப்படின்னா, ஒரு ஈவெண்ட் அப்படின்னா அதை சுற்றி 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 எல்லா இதுவும் வந்துடும். நம்ம கிட்டத்தட்ட நம்மளும் அப்படி தானே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். வென், வேர், அந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸுக்கு ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம நம்ம வீடியோஸில் நம்ம வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு சென்ட்ரலில் ஒரு ஈவெண்ட், அதை சுற்றி 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 ஒரு என்னெல்லாம் க்வெஸ்சன்ஸ் கேட்க முடியுமோ அத்தனை க்வெஸ்சன்ஸும் கேட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான எல்லா சொல்யூஷன்ஸும் அந்த ரிலேட்டடாக, அந்த ஈவெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு கிடச்சிரும். சரியா? இதுதான் நீங்கள் படிக்க வேண்டிய ஃபார்மேட். முக்கியமாக டேட்ஸும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? அதே முக்கியமாக படிச்சுக்கோங்க. வென், அதுக்கான க்வெஸ்சன்ஸ், சரியா? எல்லாமே க்வெஸ்சன்ஸ் தான். க்வெஸ்சன்ஸ் வைஸாக படிச்சுட்டேன்னா ஈஸியாக இருக்கும். சரியா? அடுத்தது என்ன அப்படின்னா, என்னெல்லாம் முக்கியமாக படிக்கணும் க்வெஸ்சன் கரண்ட் அஃபேர்ஸில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ லோக்சபா எலெக்ஷன்ஸ் வருது இல்லையா, அதனால் லோக்சபா எலெக்ஷன்ஸ் ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ் கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். முக்கியமாக அந்த என்னெல்லாம் ஆப் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க, இந்த எலெக்ஷன் கமிஷன் ரிலேட்டடான க்வெஸ்சன். ஸோ மேபி இந்த ஸ்டேட்டுக்கு யார் சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர், அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனர் யார், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார், அந்த எலெக்ஷன் கமிஷன் வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணோம் இல்லையா, அது ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் அது ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. புரியுதா? ஸோ இந்த என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத ரெகுலராக அப்சர்வ் பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்க முக்கியமாக. சரியா? அடுத்தது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். ஸோ இந்த மாதிரியான முக்கியமான ஸ்கீம் நிறைய யோஜனா ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ்லாம் நம்ம டிஎன்பிசியில் பார்த்துருக்கோம் இல்லையா, அது மாதிரியும் கேட்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில். புரியுதா? அந்த ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக கேட்கலாம். ஸ்டேட் அந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லேயே ஸ்கீம்ஸ் எல்லாமே கேட்குறாங்க, சென்ட்ரல் ஸ்கீம்ஸ்லாம். அப்போ கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க, அதையும் பார்த்துக்கணும். மூணாவது, ஆர்ஆர்பிக்கு எக்ஸ்க்ளூசிவாக என்ன கேட்கலாம் அப்படின்னா, ரயில்வேஸ் ரிலேட்டடான க்வெஸ்சன்லாம் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரயில்வேஸில் என்னெல்லாம், ரயில்வே மினிஸ்டர் யார், அதிலிருந்து ஆரம்பித்து முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், இந்த பட்ஜெட்டில் ரயில்வே ரிலேட்டடாக என்னெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட், அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் ரயில்வேஸ் ரிலேட்டடாக என்னெல்லாம் முடியுமோ அதை எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஜிகே ரிலேட்டடாகவும் கரண்ட் அஃபேர் இந்த ரயில்வேஸில் நிறைய பார்த்துக்கணும். ஸோ லாங்கஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ் என்னது, ஸோ எந்த ஃபுல்லாக இந்த இந்தியா ஃபுல்லாகவே எது லாங்கஸ்டான ரயில்வே பார்த்து, அந்த மாதிரி நிறைய சின்ன 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 ரயில்வே, லாங்கஸ்ட் ரயில்வே ஸோன், லார்ஜஸ்ட் ரயில்வே ஸோன், பேசஞ்சர் பேஸ் பண்ணி லாங்கஸ்ட் ரயில்வே ஸோன் இது, அந்த மாதிரி நிறைய சூப்பர் லேட்டிவ் ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ்லாம் இருக்கும் ரயில்வேஸில், அது எல்லாமே ரொம்ப முக்கியம். அதே நேரம் டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடான க்வெஸ்சன், இந்த ரோட்வேஸ், ரயில்வேஸு, இந்த பிரிட்ஜ் போட்டது, அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது இனாகுரேஷன்ஸ், என்னெல்லாம் புதுசாக இனாகுரேட் பண்ணாங்க, அது ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ். அதேமாதிரி நம்ம ஆப்வியஸாக எப்போவுமே எழுதுகிற மாதிரி இந்த அப்பாயின்ட்டீஸ், அவார்ட்ஸ், அது எல்லாமே ஆப்வியஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த ஃபார்மேட் ரைட்டா. புக் ரிலீசஸ் இந்த மாதிரி இதெல்லாமே ஜென்ரல் ஈவெண்ட்ஸ் கீழே நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா, இது எல்லாத்துமே முக்கியமான நிகழ்வுகள். ஓகேவா? இதெல்லாமே நல்லா பார்த்துக்கணும். இதை தாண்டி அப்பாயின்டிஸ், அவார்ட்ஸ், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதெல்லாம் படிச்சுக்கணும். சரியா? அடுத்தது என்ன அப்படின்னா, வெப்சைட், என்ன வெப்சைட்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், முக்கியமாக ஜிகே டுடே, ஜிகே டுடே வெப்சைட் இருக்கு இல்லையா, அதை ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது முக்கியமாக நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன்னா, அஃபேர்ஸ் க்ளவுட். சரி, அஃபேர்ஸ் க்ளவுடில் அந்த அந்த மாதத்துக்கான நீங்களும் அந்த மாதத்துக்கான நிகழ்வும் பார்த்துக்கலாம், அந்த டெய்லி கரண்ட் அஃபேர்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம வீக்லி பண்ணுறதுனால நம்ம டெய்லி உள்ளதை நான் தொகுத்து வீக்காக நான் போடுறேன் ரைட்டா. ஸோ அந்த அஃபேர்ஸ் க்ளவுட் தான் மெயினாக செம வெப்சைட், நல்ல அழகாக நீட்டாக எல்லாமே நம்ம கேட்குற க்வெஸ்சன்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்கும். அதையும் தாண்டி நிறைய விஷயத்தை நான் கூகுளில் சர்ச் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ எல்லாமே அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி அப்படியே நம்பணும் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஸோ ரெண்டு மூணு வெப்சைட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணி நம்பலாம். சரியா? அது எல்லாமே சேர்த்து தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் ரைட்டா. அடுத்தது ஹிந்து நியூஸ் பேப்பர், அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நான் நியூஸ் பேப்பராக படிக்கிறத விட நீங்கள் இ நியூஸ் பேப்பராக படிங்க, இன்னும் கொஞ்சம் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா நம்ம நியூஸ் பேப்பராக படிக்கும் போது நிறைய முக்கியமான நிகழ்வுகளை மிஸ் பண்ணுற சான்சஸ் இருக்குது, பட் நெட்டில் படிக்கும்போது அந்த மாதிரி மிஸ் பண்ணுற சான்சஸ் இல்லை. ஏன்னா அதில் மேக்ஸிமம் ரொம்ப ஹைலைட்டடான விஷயங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கும். சரியா? அந்த
சின்ன சின்ன விஷயங்கள் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, எல்லாமே பெரிய விஷயமாக தான் டிஸ்பிளே ஆகும். அதனால் அந்த மாதிரி இ நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ளஸ் நான் கிளாஸ் ரூமில் போஸ்ட் பண்ணுறது அந்த ஸ்டேட் நியூஸ்லாம் போஸ்ட் பண்ணுறேன் இல்லையா, அதெல்லாம் டெய்லி தந்தி தான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா அது நான் நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ண மாட்டேன், எல்லாமே இ நியூஸ் பேப்பர் தான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா இ நியூஸ் பேப்பர் நான் சொல்ல மாதிரி அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, நமக்கு எந்த நியூஸுமே மிஸ் ஆகாது. அது ஒன்று. பேப்பரில் படிக்கும்போது நம்ம பெரிய அடித்துக்கொலை, படுகொலை அந்த மாதிரி விஷயங்கள் தான் தினத்தந்தியில் டைரெக்டாக நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு கண்ணில் படும் இல்லையா. இ நியூஸ் பேப்பரில் டெய்லி தந்தி படிக்கும்போது உங்களுக்கு எல்லா நியூஸுமே ஒரே மாதிரி ஃபான்ட் சைஸில் இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைலைட் ஆகும். புரியுதா இல்லையா? ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா டிவி, டெலிவிஷன். ஸோ டோன்ட் குயிட் சோஷியல் மீடியா, அதுவும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஃபேஸ்புக், சிலவங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண உடனே ஃபேஸ்புக்கை எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தீவிரமாக படிப்பாங்க. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. ஏன்னா இப்போதைக்கு சோஷியல் மீடியாங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோமோ அதை பொறுத்து தான். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபேஸ்புக்கை குயிட் பண்ணிவிட்டு நீங்கள் தீவிரமாக படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 வீக்கில் பைத்தியம் ஆயிடுவீங்க, சரியா? ஸோ தயவு செஞ்சு சோஷியல் மீடியாவை குயிட் பண்ணாதீங்க. ஸோ எல்லாமே ஃபேஸ்புக் சரி, வாட்ஸ்அப் சரி, டெலிவிஷன் சரி, எதுவுமே குயிட் பண்ணாதீங்க. முக்கியமாக டிவியில் ஒரு 7 to 10 நீங்கள் ஏதாவது ஒரு சேனல் நீங்கள் எடுத்தாலே ஏதாவது ஒரு விவாதம் பண்ணுவாங்க இல்லையா, ஏதாவது ஒரு விவாதத்தை பாருங்கள். உங்களுக்கு என்னது பிடிச்சதோ அதை பாருங்கள். ஸோ பார்க்கும்போது கீழே ஆப்வியஸாக நிறைய நியூஸ் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ உலக செய்திகள், அதே மாதிரி ஸ்டேட் நியூஸு, அதே மாதிரி இந்திய நேஷ்னல் நியூஸ், இன்டர்நேஷ்னல் நியூஸ், ஸ்போர்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கண்ணப்படும். அப்போ நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம பார்க்குற விஷயம் அப்படி நம்ம மனசில் பதியும், சரியா? அதனால் ஏதாவது ஒரு 7 to 10 ஸ்லாட்டில், ஏதாவது ஒரு 1 hour ஸ்லாட், ஏதாவது ஒரு சேனலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டாபிக் விவாதத்தில் பிடிச்சிருக்கோ அந்த டாபிக் உங்களுக்கு, அது ரிலேட்டடாக நிறைய பேர் பேசுவாங்க இல்லையா, நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நிறைய ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு 1 hour நீங்கள் நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம், சரியா? அது சும்மா வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினைக்காதீங்க. 1 hour ஏதாவது ஒரு விவாதத்தில் உட்காந்துருங்க, நிறைய நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடிஷ்னலாக, சரியா? ஸோ டோன்ட் குயிட் சோஷியல் மீடியா. ஸோ ஃபேஸ்புக்கும் அதே மாதிரி தான். ஸோ நம்ம அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் கண்டிப்பாக நம்ம இருக்கணும், சரியா? ஸோ அதையும் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க, டோன்ட் குயிட் சோஷியல் மீடியா. ஓகேவா? ஸோ இதுதான் மெயினாக சொல்லணும்னு நினச்சது. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஜாலியாக ஃபாலோ பண்ணுங்கள், டோன்ட் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க, ரிலாக்ஸாக ஃபோக்கஸாக பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாமே கிளியராக உங்களுக்கு ஜாலியாக படிக்கலாம், சரியா? ஸோ ஆர்ஆர்பி ஜேஇயில் ஓரளவுக்கு 15 marks வெயிட்டேஜ் தான், பட் ஆர்ஆர்பி என்டிபிசியில் ஜென்ரல் அவேர்னஸ் வெயிட்டேஜ் ரொம்ப அதிகம், 40 marks, ரைட்டா? ஸோ 40 marks தான் நினைக்கிறேன், ரைட்டா? ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட வெயிட்டேஜ் ரொம்ப அதிகம் ஆர்ஆர்பி என்டிபிசியில். ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் என்டிபிசி வீடியோஸ் போஸ்ட் பண்ண சொன்னீங்க. ஸோ இது ஜேஇ வீடியோஸே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், பட் இந்த ஃப்ரைடே சாட்டர்டே இன்னும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஜென்ரல் அவேர்னஸ் தான் என்டிபிசிக்கு வெயிட்டேஜ் அதிகம், சரியா? ஓகேவா? செய்து தான் ஓகேவா? ஸோ இனிமேல் கரண்ட் அஃபேர்ஸ் கஷ்டம்னு நினைக்காதீங்க, ஜாலியாக படிங்க, சரியா? ஸோ முக்கியமாக லாஸ்ட்டாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அது மனசில் எப்போவுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஸ்மார்ட் ஒர்க் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ஹார்ட் ஒர்க், சரியா? ஹார்ட் ஒர்க் பண்ணுறது எல்லாராலையும் பண்ணிக்கலாம், பட் ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது ரொம்ப சிலரால் தான் பண்ண முடியும். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணால் வின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க, ரொம்ப முட்டி முட்டி படித்தா தான் வின் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸோ 1 weekில் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. ஸோ 2-3 வருஷம், 5-6 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் பாஸ் பண்ணாதவங்களும் இருக்கிறாங்க, சரியா? ஸோ இது நம்ம தப்பு கிடையாது, ஆப்வியஸாக ஸ்மார்ட் ஒர்க் பண்ண கற்றுக்கணும், சரியா? ஓகேவா? ஸோ அவ்வளோதான், சரியா? ஸோ இதை இந்த பர்டிகுலர் வீடியோக்கான கண்டென்ட், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே பெனிஃபிட் ஆவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ஐடியாஸ் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுங்கள், நல்ல ஒரு என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எல்லாரும் பெனிஃபிட் ஆவாங்க, சரியா? ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணி படிங்க. மறக்காமல் நம்ம சேனல் ஈஸியாக பே அண்ட் ட்ரிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.